தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி நான் உங்க தினேஷ் இந்த வீடியோ சப்ஸ்கிரைபர் திவ்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அலேஸ் ப்ளூ புரோக்கரேஜ் அண்ட் சார்ஜஸ் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர் பிளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வீடியோல நீங்க அலைஸ் ப்ளூல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா அதற்கு எவ்வளவு சார்ஜஸ் பிளஸ் எவ்வளவு புரோக்கரேஜ் எல்லாம் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா டீடெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம அலையன்ஸ் புல எப்படி நமக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடா கஸ்டமர் கேர் சப்போர்ட் வாங்குறது அப்படிங்கறது இந்த வீடியோல நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் சோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க அதற்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் இவங்களோட ப்ரோக்கரேஜ் பிளான்ஸ் பத்தி பார்க்கலாம் இவங்க ஃப்ரீடம் 15 அப்படிங்கற ப்ரோக்கரேஜ் பிளான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது எல்லா ஆர்டருக்குமே 15 ரூபீஸ் அதாவது யூக்யூடி டெலிவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ப்ரோக்கரேஜ் ஓகேங்களா இப்போ நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கி ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு ஒரு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு விற்றீங்க அப்படின்னா அலேஸ் புளுக்கு நீங்கள் எந்த விதமான ப்ரோக்கரேஜ் கமிஷனும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை ஜீரோ ரூபீஸ் தான் ஓகேங்களா அதே போல் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஐபிஓக்குமே ஜீரோ கமிஷன் தான் இப்போ நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு ஐபிஓ அலாட்மெண்ட் ஆகிருக்கு அந்த அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் அந்த ஷேரை நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ரோக்கரேஜ் தான் ஓகேங்களா எந்த விதமான ப்ரோக்கரேஜும் கிடையாது அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் ருபீஸ் பெர் ஆர்டர் ஆல் செக்மெண்ட் இன்ட்ராடேக்கு எஃப் அண்ட் ஓக்கு கரன்சிக்கு கமாடிட்டிக்கு ஓகேங்களா இதை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஈக்விட்டி இன்ட்ராடேக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் பெர் ஆர்டர் ஆர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் எது லோயரோ அது உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ரேஜ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் ஓகேங்களா ஈக்விட்டி டெலிவரிக்கு ஜீரோ ப்ரோக்ரேஜ் ஃபியூச்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா பெர் ஆர்டர் ஆர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் எது லோ அது உங்களுக்கு ஆகும் ஆப்ஷன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெர் ஆர்டருக்கு பதினஞ்சு ரூபா ஓகேங்களா இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து நீங்கள் ஒரு ஒரு லாட் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் போடுறீங்க ஓகேங்களா இல்லை செல் பண்ணுறீங்க இல்லைனா ஏதோ பை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் அந்த ஆர்டருக்கு நீங்கள் அந்த ஆர்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லாட் போடுறீங்க அஞ்சு லாட்டு பத்து லாட்டு போட்டிங்கனாலும் அந்த ஒரு ஆர்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு தான் ஓகேங்களா இப்போ மற்ற ப்ரோக்கர் இப்போ இந்தியாவில் இருக்க டாப் புரோக்கர்ஸ் எல்லாமே இப்போ ஆர்டருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து வாங்குறாங்க பட் அலேஸ் ப்ளூவில் பதினஞ்சு ரூபா தான் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு பத்து ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா மற்ற ப்ரோக்கருக்கும் அலேஸ் ப்ளூக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பை பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபா சேவ் பண்ணலாம் செல் பண்ணும்போது ஐம்பது ரூபா செல் பண்ணலாம் சேவ் பண்ணலாம் ஓகேங்களா ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு நூறுரூபா வந்து உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் வந்து சேவ் ஆகும் ஓகேங்களா ஏன்னா இது வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் மற்ற ப்ரோக்கர்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வாங்குறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து அதிகமான ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்சிஎக்ஸ் கமாடிட்டி அண்ட் கரன்சி எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டீன் ருபீஸ் பெர் ஆர்டர் தான் ஓகேங்களா ஸோ இதை நம்ம கொஞ்சம் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குயிட்டியில் நான் இன்ட்ராடே எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ நான் வந்து ஒரு ஷேர் ஏதோ ஒரு ஷேர் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கங்க அதை ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிறேன் நூறுரூபாய்க்கு நான் செல் பண்ணுறேன் ஓகேங்களா பத்து குவான்டிட்டி ஓகேங்களா அப்போ ஒரு ஷேருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் பத்து குவான்டிட்டிக்கு ஐநூறுரூபா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ நான் இந்த மாதிரி வந்து ப்ரோக்கரேஜில் பை பண்ணி செல் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ப்ரோக்கரேஜ் அண்ட் சார்ஜஸ்லாம் ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ப்ரோக்ரேஜை பொறுத்தவரைக்கும் ஜீரோ ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஓகேங்களா எப்படி சொல்கிறேன் பதினஞ்சு ரூபாலே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கலாம் அதாவது பதினஞ்சு ரூபா ஆர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்ளிகபிள் ஆகிருக்கு ஏன்னா நீங்கள் வந்து பை பண்ணுற அந்த வேல்யூ இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவால் மல்டிப்ளை பண்ணும்போது வார வேல்யூ பதினஞ்சை விட அதிகமாக இருந்துச்சுன்னா பதினஞ்சு ரூபா அப்ளிகபிள் ஆகும் பதினஞ்சை விட கம்மியாக இருக்கும்போது அந்த எந்த வேல்யூ வருதோ அந்த வேல்யூ அப்ளிகபிள் ஆகும் ஓகேங்களா இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்ளிகபிள் ஆகிருக்கு அதனால தான் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பைசா வந்து ப்ரோக்கரேஜாக வந்துருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஜிஎஸ்டி எஸ்டிடி கிளியரிங் சார்ஜஸ் செபி சார்ஜஸ் ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே போட்டோம் அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா புள்ளி நாற்பத்தேழு பைசா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணால் ப்ரோக்கரேஜ் அண்டு சார்ஜஸ் எல்லாம் போக இதே நீங்கள் டெலிவரியில் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்டிடி ஒரு ரூபாய் உங்களுக்கு ஆட் ஆகும் ஓகேங்களா எஸ்டிடி அப்படிங்கிறது செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஓகேங்களா அதே நான் வந்து ஏபிசி அப்படிங்கிற ஷேர் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிறேன் நூறுரூபாய்க்கு நான் செல் பண்ணுறேன் பத்து குவான்டிட்டி அப்போ ஒரு குவான்டிட்டி எனக்கு ஐம்பது ரூபா லாபம் கிடைக்கும் பத்து குவான்டிட்டிக்கு ஐநூறுரூபா லாபம் கிடைக்கும் இப்போ என்னோடய டிமேட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும் அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு எனக்கு வந்து ப்ராஃபிட் ஆகும் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் மற்ற ப்ரோக்கருக்கும் அலைஸ் ப்ளூக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ப்ரோக்கரேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராக்கெட் ஆர்டர் ஃபியூச்சர் இன்னும் அலைஸ் ப்ளூவில் இருக்குது ப்ராக்கெட் ஆர்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் போடும்போதே டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஒரு இப்போ இப்போ ஏபிசி ஷேராக வந்து வாங்க போகிறீங்க இல்லைனா ரிலையன்ஸ் ஷேரை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்குறீங்க அது எந்த ப்ரைஸுக்கு போனால் நீங்கள் செல் பண்ணணும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறு போனால் எனக்கு வந்து செல் ஆகணும் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து தொ ஐம்பதுக்கு வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் போடும்போதே டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபியூச்சரும் அலைஸ்புலுள்ள இன்னும் அவைலபிளாக இருக்குது ஓகே இப்போ நம்ம சார்ஜஸை பார்க்கலாம் சார்ஜஸை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் அக்கவுண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்மளோட லிங்க் மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் எந்த விதமான நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை ஓகேங்களா ரெண்டாவது ஏ AMC. AMC அப்படினா annual maintenance charges. Annual maintenance charges அலைஸ் புருல 400 rupees வந்து வசுலிக்கிறாங்க. அதா monthly basisல உங்களுட அக்கோன்லேன் எடுத்துப்பாங்க. அதாது monthly வந்து 33 ruba plus GST around 35 ruba ஆகும். இது வந்து ஒவ்வோரு மாதமும் உங்களுட அக்கோன்லேன் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கால் அண்ட் ட்ரேட் சார்ஜஸ் இப்போ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அலேஸ் ப்ளூக்கு கா கால் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்டர் போடணும் அப்படின்னா அந்த மாதிரி கால் அண்ட் ட்ரேட் சார்ஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது காமனாக வந்து எல்லா ப்ரோக்கருமே ஐம்பது ரூபா தான் வசூலிக்கிறாங்க ஏஎம்சி ஜார்ஜஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் சிம்லராக இந்த அமௌண்ட்டு தான் எல்லாருமே வாங்குறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் உள்ள புளுவோட அஃபிஷியல் கஸ்டமர் கேர் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி கைட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வெப்பேஜ் வந்து உங்களுக்கு ஷோவாகும் நிறையா பேர் அலேஸ்புளோட வந்து ஃபேக்கான வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம லிங்கை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஷோ ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட நேம் இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் கீழே உங்களோட ஸ்டேட் மோஸ்ட்லி எல்லாருமே தமிழ்நாடாக இருப்பீங்க தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் க்ளிக் பண்ணிங்க ஓப்பன் அக்கௌண்ட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் ஓடிபியை என்ட்ரு பண்ணி உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அலைசுபிளூலேருந்து டெடிக்கேட்டடான கஸ்டமர் கேர் சப்போர்ட் தமிழில் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா இப்போ நிறையா ப்ரோக்கர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற வரையும் கைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து விட்டுருவாங்க ஓகேங்களா நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் இங்கிலீஷில் என்னா ஹிந்தியில் பேசுவாங்க பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயே உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் கிடைக்கும் ஒன்ஸ் நீங்கள் நம்ம லிங்க் வழியாக உள்ளே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் உள்ள அலேஸ் கஸ்டமர் கேர் சப்போ அலேஸ் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ட்ரேடிங்கில் டவுட் இருக்குது இல்லை பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு அவங்களே திரும்ப நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்க புல் சப்போர்ட்டையும் தமிழ் வாங்கிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு தமிழ் சப்போர்ட் தேவைப்பட்டது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள அந்த வந்து கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கங்க இந்த வீடியோ லைக் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை மறக்காம வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு கூட உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பியூச்சர்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் உடனுக்குடன் பார்க்கலாம்